இந்திரா காந்தியை பத்தி தெரியும், கல்பனா சாவ்லாவை பத்தி தெரியும், ஏன் மதர் தெரேசாவை பத்தி தெரியும். ஆனா நம்ம இந்தியாவில இவங்கள மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் பலவிதமான சாதனைகளை படைச்சிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்கள பத்தி வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மதர் தெரேசா யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லும். அப்படிப்பட்ட அவங்கள எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்கள மாதிரியே குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு ஷஹீன் மிஸ்ட்ரி தெரியும்? நாங்கள் படிக்கிற பிளஸ் டூ பாட புஸ்தகத்தில் அவங்களோட லைஃப் ஜேர்னியே இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, யார் இந்த ஷஹீன் மிஸ்ட்ரி, அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நான் ராகுல், வெல்கம் டு MT. ஷஹீன் மிஸ்ட்ரி யாரா? இந்த ஷஹீன் மிஸ்ட்ரி யாரா அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா CEO ஆஃப் டீச் ஃபார் இந்தியா. இவங்க 1971 மார்ச் 16 மும்பையில் பிறந்தாங்க. இவங்க யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பெண். என்னதான் இவங்க இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவங்க வளர்ந்தது 5 வித்தியாசமான கண்ட்ரீஸில். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட அப்பாவோட வேலை அந்த மாதிரி நாட்டுக்கு நாடு டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க கிட்டத்தட்ட 5 நாடில் வளர்ந்துருக்காங்க. 5 நாட்டிலையும் கல்வி முறை 5 விதமாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவோட கல்வி முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கிஷ், அதாவது புக்கை மட்டும் பேஸாக வச்சு படிப்பிக்கிற ஒரு கல்வி முறை தான் நம்ம இந்தியாவோட கல்வி முறை. ஆனால் அமெரிக்கா அதே மாதிரி பிரேசில் அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, கல்வி முறையோட சேர்ந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மரத்தை நடுறதை படிப்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு மரத்தை நட வைப்பாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் இருக்கும். ஆனால் இந்தியாவில் கல்வி முறை அந்த மாதிரி இல்லை. மரம்னா என்ன, மரம் எப்படி வளருது, அதோட முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கல்வி முறை தான் இந்தியாவில். அப்படி பார்த்தீங்கன்னா, ஷஹீன் மிஸ்ட்ரி அவங்க வெவ்வேறு நாடுகளில் படித்து வளர்ந்தாங்க. அவங்களுக்கு மனசில் சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக நம்ம ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இவங்க 18 வயசில் மும்பைக்கு திரும்பி வந்தாங்க. இவங்க பிறந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்க. இவங்க பிஏ அண்ட் எம்ஏ முடிச்சிருந்தாங்க. நம்மெல்லாம் வெக்கேஷனில், அதாவது சம்மர் டைமில் நம்ம எங்கே போவோம், வண்டர்லா, ஜூ, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வெக்கேஷனை சந்தோஷமாக கழிக்கிறதுக்காண்டி போவோம். ஆனால் இவங்க மும்பைக்கு வந்தப்போ சேரி பகுதிகள், லோ இன்கம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வருமானம் குறைவாக வரக்கூடிய ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களை இவங்க பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இன்இக்வாலிட்டி, அதாவது அசமத்துவம், இந்தியாவில் சமத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன அப்படின்னா, என் ஜாதி பெருசு, உன் ஜாதி சின்னது, நீ பெரிய ஆள், நான் சின்ன ஆள், நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள், உன் மதம் பெருசு, என் மதம் பெருசு, அந்த மாதிரி ஏகப்பட்ட அளவில் பல பல பிரச்சனைகளையும் பல பல காரியங்களையும் வச்சு நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி இந்தியாவில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த சேரி பகுதி. அங்கே என்ன அப்படின்னா, அங்கேருந்து வரக்கூடிய குழந்தைங்களை படிப்புக்கிறதுக்காண்டி பெரிய அளவில் எந்த ஸ்கூலும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. ஷஹீன் மிஸ்ட்ரி இவங்களையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணணும். இந்தியாவில் புக்கை மட்டும் படிப்பிச்சாங்க அப்படின்னா சரியாகாது. நம்ம படித்த முறையை பார்த்தா நம்ம புக்கை மட்டும் படிச்சுட்டு காரியம் இல்லை, கண்டிப்பாக இவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஷஹீன் மிஸ்ட்ரி அவங்களுக்கு ஒரு காரியம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் படிப்பு கிடையாமல் இல்லை, படிப்பு கொடுக்காம தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, படிப்பிக்கிறதுக்காண்டி ஃபண்டு சேங்ஷன் பண்ணுறதுக்காண்டி இன்னும் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அதாவது ஒரு ஏழை குழந்தைய நான் படிப்பிக்கிறேன், என் காசில் படிப்பிக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி சரி இந்தாங்க இடம் இருக்குது, இதில் நீங்கள் யாரை வேணாலும் படிப்பிச்சுக்கோங்க, டியூஷன் ஆட்கள் நடத்துக்கோங்க அப்படின்னு பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஏழை குழந்தைகளை படிப்புக்கிறதுக்காண்டி நான் தயார், என்ன யாராவது வேலைக்கு எடுப்பீங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்தியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஓர்கனைஸ் பண்ணி ஒரு நல்ல முறையில் ஒரு கல்வி முறையை கொண்டு வரதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் ஆகாங்ஷா ஃபவுண்டேஷன். இந்த ஆகாங்ஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்னடா,
இவங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்களோட வேலை என்ன அப்படிங்க கேட்டிங்கனா நான் சொன்ன இந்த மூணு ஃபேக்டர்ஸ் அதாவது ஃபண்ட் இருக்கு இடம் இருக்கு படிப்பு இருக்கு ஆள் இருக்கு ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணனும் யாருக்கு பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படி தெரியல இவங்க மூணு பேரையும் ஒண்ணா ஆர்கனைஸ் பண்ணி குழந்தைகளுக்கு படிப்புக்கிறதுக்கான கல்வியை கொடுக்கற ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த ஆகாங்ஷ ஃபவுண்டேஷன் 1989ல ஃபர்ஸ்ட் ஆகாங்ஷ சென்டர் தொடங்கினாங்க வெறும் 15 குழந்தைகளை வச்சு படிப்புக்கிறதுக்காக செகண்ட் அவங்க அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொஞ்சம் பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆகாங்ஷ சென்டரை நடத்தி வந்தாங்க வெறும் 15 குழந்தைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இந்த ஐடியா என்னதான் ரொம்ப நல்லா இருந்தாலும் கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கண்டிப்பா வாழ்க்கையில நான் சாதிக்கணும் நான் நல்ல முறையில ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏகப்பட்ட கிரிட்டிசைசம் கண்டிப்பா வரும் யாரா இவன் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் பண்ண முடியுமா இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா ஏன்டா இதெல்லாம் ஒரு பொண்ணு இந்த பொண்ணால இது முடியுமா அது தனியாளா இருக்கா இதெல்லாம் நடக்க முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க முன்னாடி எழுந்துச்சு ஆனா என்னதான் ஏகப்பட்ட கிரிட்டிசைசம் வந்தாலும் அவங்க யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம இருந்தாம ஒதுங்கி போவான்டா அந்த மாதிரி இவங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்காம அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா பார்த்து வந்தாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆகாங்ஷ சென்டர் 1989ல ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆகாங்ஷ சென்டர் வெறும் 15 குழந்தைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ண அந்த சென்டர் இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 6500க்கு மேலே குழந்தைங்களை அவங்க ஃப்ரீயாக படிப்பிச்சுட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட சென்டர்ஸ் ஏகப்பட்ட ஃபண்டு ஏகப்பட்ட குழந்தைங்களை அவங்க ஃப்ரீயாக படிப்பிச்சுட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க ஏகப்பட்ட அவார்ட்ஸையும் பெற்றிருக்காங்க அதில் சில அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2001ல அசோக பெல்லவ் அப்படிங்கிற ஒரு அவார்டு அதே மாதிரி 2006ல ஏசியா சொசைட்டி 21st லீடர் அப்படிங்கிற அவார்ட்ஸையும் பெற்றிருக்காங்க இவ்வளவும் பண்ணி அவங்களுக்கு தாங்க அடங்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இருக்கிறது மும்பை மும்பையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை மட்டும்தான் இவங்க படிப்பிச்சாங்க ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்தியா முழுக்க ஏகப்பட்ட லோ இன்கம் ஏரியா இருக்குது அதே மாதிரி அங்கே ஏகப்பட்ட குழந்தைகள் சமத்துவம் இல்லாமல் கல்வி கிடைக்காம ஏகப்பட்ட குழந்தைகள் கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்க சந்திக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டீச் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க 2008ல அந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் ஷகின் மிஸ்ட்ரி இந்த டீச் ஃபார் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும் அதே மாதிரி சமத்துவம் நிலைநிறுத்தணும் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போவும் ஆகாங்ஷ பவுண்டர் நல்ல முறையில் வெற்றியோட நடந்துட்டு இருக்கு சஹிம் மிஸ்ட்ரி அவங்களும் அவங்களோட சேவையை இப்போவும் தொடர்ந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஏகப்பட்ட பேர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க நீங்கள் அதை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஏண்டா அதெல்லாம் நடக்குமா ஏண்டா அதெல்லாம் ஒன்றால முடியுமா ஏண்டா தேவையில்லாத வேலை அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க இதே மாதிரி சஹிம் மிஸ்ட்ரி அவங்களும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆனால் எப்பவும் போல சிரிச்சுட்டே அவங்க யாருமே மைண்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் பல பல வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பை பகிர்வோம் அறிவை பகிர்வோம் தமிழை பகிர்வோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல் அதுவரை ஸ்டே பீஸ்